வணக்கம், திஸ் இஸ் மீ ரக்ஷா ராஜ். பாண்டியோட கலாட்டா தாங்கலை இந்த மூவியில் ஹீரோனாக பண்ணியிருக்கு. என்னோடய பேரா பண்ணுறது நிதின் சத்யா, டைரக்டர் பாய் குணா சார். 3 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து ஒரு ஃபன் மூவி சொல்லலாம். ஃபன் இருக்கும், ஹாரர் இருக்குமா, டவுட்ஸ் இருக்கும் அந்த போஸ்டர் பார்க்கும்போது. பட் எல்லாம் வந்து சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் தியேட்டர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த படம் ஹீரோயின் பேஸ்டா ஹீரோ பேஸ்டா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் உங்களுக்கு இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஹீரோ கூட ஃபன் சீக்வன்ஸ் இருக்குது. ஹீரோ அப்படியே ஒரு கேரக்டர், லைக் அந்த கேரக்டரில் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், லவ்வபிள் கேரக்டராக இருக்கும், லவ்வபிள் டைப் ஆஃப் கேரக்டர் அப்படி இருக்க சொல்ல முடியும், மிக்சடாக இருக்கும். அப்புறம் கூடி சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆக போதும், நீங்கள் தியேட்டர் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தமிழ் மூவிஸ் .com நேயர்களுக்காக எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு படமே ஒரு காமெடி படமாக வந்தது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னா நார்மலாக ஒரு காமெடி படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி சாங் வந்து யதார்த்தமாக இருக்கணும், லைவாக இருக்கணும், நேச்சுரலாக மூவ் ஆகணும். இந்த படமே காமெடி சப்ஜெக்ட்ன்றதுனால என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஓரியன்டேஷன் மைண்டில் வச்சு பண்ணி கொடுங்கனால. அதே மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்ப டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக யதார்த்தமாக ஃபாஸ்ட் பீட்டாக பண்ணியிருக்கேன். 3 சாங்குமே நல்லா வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லா வந்திருக்கு, அதை நேரில் வந்து கண்டிப்பாக ஆத்தரைஸ் பண்ணுவாங்கன்ற முழு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங் நிறைய டைம் கொடுத்து எனக்கு டைரக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அவர் கொடுத்த டைமோட நிறைய டைம் எடுத்து தான் அந்த ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வந்து படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறன்ற முழு நம்பிக்கை இருக்குது. நேர்கள் வந்து தியேட்டரில் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்கன்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹாய், நான் கம்பம் மீனா. பாண்டியனோட கலாட்டா தாங்கலங்கிற படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நான் மயில் சாமி சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன், ஒரு பிசாசு கேரக்டர். ஆக்சுவலி இது வந்து பேய் சம்மந்தமான படம். ஏற்கனவே நிறையா பேய் படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப கலாட்டாவாக இருக்கும். பாண்டியனோட கலாட்டாவை தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. பாண்டிகலாட்டாங்கிற ஒரு இந்த படம் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போனீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். படம் பார்க்கலாம், என்ன சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களேருந்து ரொம்பவும் பெரியவங்களேருந்து அழகாக உட்காந்து நிம்மதியாக உட்காந்து ஜாலியாக உட்காந்து படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் வந்து அவ்வளோ காமெடியான ஸ்கிரிப்ட். பாண்டிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது பாண்டிங்கிறது யாருன்னா மயில்சாமி. மயில்சாமி அண்ணா அவர் இறந்துருவார், அவருடைய ஆவி வந்து பொம்மைக்கில் போய் இந்த பொம்மை என்னென்னலாம் இந்த பண்ணும், இந்த ஆவி என்னென்ன கேரக்டர்லாம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில்மிஷத்தை நான் பண்ணியிருக்கேன். மற்ற நண்பர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய நண்பர்கள்லாம். இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா நிறைய ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது சாதாரண ஒரு மனிதன் நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதில் மூஞ்சி தெரியாமல் ஒரு பொம்மையை போட்டுட்டு அந்த பொம்மைகளை உட்காந்துட்டு எப்படி எப்படிலாம் கேரக்டர் சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தோட அனுபவம் எங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போனது வந்து ப்ரொடியூசரும் நம்ம டைரக்டரும் தான். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நல்ல நண்பர், எங்களுக்கு எல்லாருக்கும் எப்போதுமே எது வேணாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அதே மாதிரி டைரக்டரும் சொல்ல வேண்டாம், டைரக்டரும் நல்ல ஒரு நல்ல மனிதன். இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். சிடியோ டிவிடியோ யூஸ் பண்ணி வீட்டில் உட்காந்து படம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அந்த ப்ரொடியூசர் படம் கஷ்டம், அந்த டைரக்டர் படம் கஷ்டம் கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு கூட இருந்து நாங்கள் பார்த்து எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்காதீங்க, கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். நன்றி. தமிழ் மூவிஸ் .com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னோடய பேர் கோ கார்த்திக். பாண்டியோட கலாட்டா தாங்கலை இந்த திரைப்படத்தில் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மைன்ற பாடலை நான் எழுதியிருக்கேன். மரணகான விஜி வந்து இந்த பாடலை பாடியிருக்காரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாடல். இந்த பாடல் உருவான விதமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய டியூன்ஸ் மியூசிக் டைரக்டர் சார் போட்டு கடைசியில் நீயும் பொம்மை நானும் பொம்மைடான்ற வார்த்தைக்காக அந்த டியூன் பண்ணால் புதுசாக ஒன்று பண்ணலான்னு சொல்லி அவரே இன்ட்ரெஸ்ட்டாக புதுசாக ஒரு டியூன் பண்ணி ஒரே நாளில் பண்ணி ஒரே நாளில் ரெக்கார்டிங் முடிச்சு அடுத்த நாளில் ரெக்கார்டிங் முடிச்சு பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமும் ரொம்ப நல்லா படமாக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஜெகன்மோகினிக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான மூவியாக வந்து அமையும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.